டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 100 ஆண்டுகளுக்கு மேலே இயங்கி வர ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி மையத்தில் தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். இந்த இடத்துல வந்து நெல்லை பற்றி மட்டும் ஆராய்ச்சி பண்ணல, ஒருங்கிணைந்த பண்ணையும் வச்சுருக்கிறாங்க. நெல் வாங்க வரவங்ககிட்ட வந்து ஒருங்கிணைந்த பண்ணை இப்படி தான் இருக்கணும். இதில் வந்து என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது, இங்கே வந்து வாத்து இருக்குது, இங்கே மாடுகள் இருக்குது, இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. உழவுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தேவை அத்தியாவசியம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு உணர்த்துகிறாங்க. இந்த இடத்துக்கு வந்து இந்த நாள் ஃபுல்லாக நான் வந்து பயணிக்க போகிறேன், நீங்களும் என் கூட பயணிக்க போகிறீங்க, வாங்க பயணிக்கலாம். அது கூட ஒருங்கிணை. வணக்கம் சார். வணக்கம். 100 ஆண்டு கண்ட நெல் ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்து உங்களை நேரடியாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது இப்போ வளர்ந்து வர இந்த சமுதாயத்தில் வந்து இந்த இயற்கை விஷயங்கள் வந்து ரொம்பவே அழிஞ்சிட்டு போகுது, அதை நீங்கள் வந்து கட்டி காக்கிறீங்க, பாதுகாக்கிறீங்க அப்படின் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டது, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள் சார். இது நம்முடைய ஆராய்ச்சி நிலையம் நீங்கள் சொன்னது மாதிரி 100 ஆண்டுகளை எட்டுவிட்டது. இது முதன் முதலாக இந்த ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மைத்துறை மூலமாக, தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மைத்துறை மூலமாக முதன் முதலாக 1912 நம்முடைய மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் உள்ள மங்கநல்லூர் அப்படிங்கிற ஊரில் தான் முத முதல்ல வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமாக இதை வந்து தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மைத்துறை மூலமாக இது இயங்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1922 அங்கிருந்து அந்த ஆராய்ச்சி நிலையத்தை வந்து ஆடுதுறைக்கு மாற்றினாங்க. மாற்றும் பொழுது 22 இங்கே இருக்குது. அப்படின்னா இன்னைய சூழ்நிலையில் இப்போ 100 ஆண்டுகள் வந்து நெருங்கிருச்சு. அப்போ இங்கே 22 இங்கே வந்த பிறகு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ஆராய்ச்சி நிலையத்தை நம்முடைய வேளாண்மை துறையிலிருந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு வந்து இணைச்சாங்க. அப்போ அங்கே இணைச்ச காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வந்து 100 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. இந்த 100 ஆண்டுகளில் இந்த தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய சாதனைகள் எப்படின்னாக்கா நிறைய ஏராளமாக வந்து சொல்லலாம். இது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு ஆராய்ச்சி நிலையம். இதுவரையில் 57 உயர் விளைச்சல் நெல் ரகங்களை விவசாயிகளுக்கு கொடுத்தது. அதாவது ADT அப்படிங்கிற எல்லா ரகங்களுமே வந்து நெல் ரகமாக இருக்கட்டும், பச்சை பயிராக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், இது எல்லாமே ADT அப்படிங்கிற ஒரு வரிசையில் வரக்கூடிய எல்லா ரகங்களுமே இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக இந்த நெல் ரகங்கள்னு பார்க்க போனால் இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா இது முதல் ADT 1 அப்படிங்கிற ஒரு நெல் ரகம் வந்து ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரையில் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இந்த நெல் ரகத்தினுடைய பெருமைகள் வந்து பேசப்படுத்துருக்கு. இது சர்வதேச அளவில் எப்படி புகழ்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால், சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம்னு பிலிப்பைன்ஸில் இருக்குது, பிலிப்பைன்ஸ் நாட்டில். அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க, இர்ரின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை இருக்குது. அதே மாதிரி உலகளாவிய ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது அந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையமும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையமும் இணைந்து பல ஆராய்ச்சி திட்டங்களை வந்து ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கு. அது இன்னும் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் நாட்டிலேருந்து நம்முடைய நெல் வயல்களில் வந்து பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் நீர் தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் வந்து மீத்தேன் வாயு அதனுடைய வெளிப்பாடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்துன்னு சொல்கிறாங்க. அந்த மீத்தேன் வாயு வந்து நம்முடைய நெல் வயல்கள்லேருந்து அது உமிழ்வுறத எவ்வளவு வந்து குறைக்க முடியும், அதுக்கு என்னென்ன ஆராய்ச்சிகள் செய்கிறோமோ அதுவும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த ரீதியில் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இன்றைக்கி விவசாயிகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, பழங்காலத்தில் நெல் சாகுபடின்னு சொன்னாலே முழங்கால் வரையில் தண்ணி கட்டுற ஒரு சூழ்நிலை இருந்தது. நெல்லுனாலே தண்ணி வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் ஆராய்ச்சி மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நெல்லுக்கு வந்து தண்ணீர் வந்து எப்பொழுதும் வந்து சகஜமாக வந்து நிலையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீர் உயிரும் நெல் உயிரும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது பழங்காலத்தில் வந்து ஏன்னா அப்போ உள்ள அந்த பாரம்பரிய ரகங்கள்லாம் அப்படி தான் இருந்தது. அப்போ எப்படி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எப்படின்னாக்கா, அள்ளி தண்டு இருக்குது தாமரை குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உயரமாக ஆக ஆக அது தண்டும் வளர்ந்து மேலே வந்து முழுகாமல் அப்படியே இருக்கும். அதனால் அப்படி வந்து அந்த காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி உள்ள ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர்மறைய நீர்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்தில் தண்ணி வந்து உறிஞ்சிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கட்டுங்க. தண்ணி இருக்கும்பொழுதே மேலே மேலே தண்ணி கட்ட வேண்டாம். நீர்மறைய நீர்கட்டு நிறைய வரும் நெற்கட்டு அப்படிங்கிற வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. இதுவும் சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளில் சொன்னது தான். ஆக அந்த ரீதியில் பார்க்க போனால் இன்றைக்கி புகழ்பெற்ற ரகங்கள் இன்றைக்கி ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுதுறை 36 அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து கிட்டத்தட்ட அது வெளியிட்டு 35-40 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் விவசாயிகள் அதை வந்து
விரும்பி வந்து பயிர் செய்கிறாங்க. இங்கே வந்து அதே மாதிரி இப்போ சமீபத்தில் அதோடைய மகசூல் காலம் எவ்வளோ நாள் சார் வரும்? எல்லாமே வந்து இப்போ நெல்லை பொறுத்தவரையில் மூணு வகையான நெல் வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று குறுகிய கால நெல் பயிர், அது வந்து குறுவைக்காக பயன்படுவாங்க. அடுத்தது மத்திய கால ரகங்கள். மத்திய கால ரகங்கள்னாக்கா 115 மேலே 125 வயசு நாள் வயது உடைய நெல் ரகங்களை மத்திய கால ரகம்னு சொல்கிறாங்க. ஆக 115 உள்பட்ட நாட்களுக்குள்ளே அறுவடை முடிஞ்சதுன்னா அதை குறுவைன்னு சொல்கிறோம், குறுகிய கால ரகங்கள்னு சொல்கிறோம். நீண்ட கால ரகம்னா 125 நாளுக்கு மேலே 150 நாள், 160 நாள் வரும். இது மூணு வகையாக பிரிக்கலாம். ஆக குறுகிய கால ரகம், மத்திய கால ரகம், நீண்ட கால ரகம் அப்படின்னு பிரிக்கலாம். நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி முன்பட்டத்திலே நம்ம வந்து நெல் பயிர் செய்யணும்னாக்கா குறுகிய கால ரகம். இப்போ வந்து போடுறதெல்லாம் இப்போ வந்து இப்போ மே மாதம் வந்துருச்சு, இப்போ வந்து போடுறதெல்லாம் வந்து குறுவை நெல் ரகங்கள். இது 110 நாள், 115 நாள் அறுவடைக்கு வந்துடும். ஆக வந்து ஜூலை மாதத்தில் அறுவடையும் வந்து முடிஞ்சிடும். அப்போது குறுவைக்கு அறுவடைக்கு பிறகு அதே வயலில் மறுபடியும் மடக்கி அந்த தாள்கள்லாம் மடக்கி உழுதுட்டு மறுபடியும் இரண்டாவது போகம் செய்கிறத தான் வந்து தாள் அடின்னு சொல்கிறது. ஏற்கனவே தாள் இருக்குது, அறுவடை செஞ்ச தாள் இருக்குது. அந்த தாளை விடுத்துட்டு அதே நேரத்தில் மறுபடியும் ரெண்டாவது முறை சாகுபடி உரமாகவும் பயன்படும் இல்லையா? அதில் பயன்படும். அது அழுகி போச்சுன்னா அது வந்து 10-15 நாள் தண்ணியை நிறுத்தி வச்சுருந்தோம்னா அந்த தாள்கள்லாம் மக்கி அழுகி போய் உள்ளே உரமாக வந்து மாறிடும். ஆக அந்த போகத்தை வந்து தாளடி நெல்னு சொல்கிறோம். தாளடி இப்போ நிறைய காணொலிகளில் பார்க்க முடியுது. நெற்பயிர் விளைஞ்சிருக்க நேரத்தில் வந்து இந்த மீன்கள்லாம் உள்ளே விடுறாங்க, அது எதற்காக சார்? அதாவது மீன்கள் வந்து இயற்கை அந்த காலத்திலே வந்து நெல்லோடு வந்து தானாக வந்து இருந்தது. நெல் வயல்கள்லாம் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து வாய்க்கால்கள், அந்த மாதிரி குளங்கள், குட்டைகள், நெல் வயல்கள் எல்லாம் மீன்கள்லாம் இருந்தது. அது எதுக்குன்னா அது வந்து கூட்டு பண்ணையம்னு சொல்கிறது. அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மீன் வளர்ப்பும் வந்து ஒரு அங்கம். ஆகையினால் ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இது எல்லாமே விவசாயத்தை சேர்ந்தது தான். இப்போ தனித்தனி வந்து அது நிர்வாகங்கள் இருந்தாலும் கூட விவசாயம் அப்படின்னு சொன்னாக்கா பயிர் தொழிலோடு கால்நடை வளங்களும் வந்து சேர்ந்து வந்து நாம் வந்து ஒருங்கிணைப்பு செய்கிறது தான் ஒட்டுமொத்தமாக விவசாயம்னு சொல்கிறோம். அதில் பிரிவுகளாக பிரித்து தான் வந்து கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, செம்மறி ஆடு வளர்ப்பு, இது மாதிரி பல வகைகளாக நம்ம பிரிக்கிறோம். ஆக ஒட்டுமொத்தமாக அதை வந்து விவசாயம்னா வந்து சொல்கிறோம். அந்த மாதிரி ஒருங்கிணைத்து செஞ்சால் தான் விவசாயிக்கு ஏதோ லாபம் வரும். ஏன்னா பயிர் சாகுபடி மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இயற்கை சீற்றங்கள் இருக்குது, வெள்ளம் வருது, மழை வருது, அப்புறம் வறட்சியாக போயிடுது, அப்புறம் புயல் வருது, இந்த மாதிரி சமயத்தில் பயிர் சேதங்கள் வருது. அப்போது பயிரை நம்பி மட்டுமே இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த பயிர் சேதத்தை வந்து ஈடுகட்டத்துக்கு வேறு எது எந்த வழியிலையும் முடியாது. ஆகையினால அது கூட ஒருங்கிணைத்து மீன் வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மற்ற மரச்செடிகள் வளர்க்குறது, தென்னம்பிள்ளைகள் வளர்க்குறது, இப்படி மாதிரி ஒருங்கிணைத்து வைத்தோம்னா ஏதோ ஒரு வகையில் மற்றொரு விதத்தில் நமக்கு வந்து இழப்பு ஏற்பட்டாலும் கூட அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு இது மாதிரி உபரி விவசாய தொழில்கள் வந்து இணைத்தொழில்கள் வந்து அதற்கு நிச்சயமாக விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை ஒருங்கிணைந்த முறையில் செய்யணும் அப்படின்னு வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போது நெல் பொறுத்த வரைக்கும் சார், இப்போ நாற்று நடும் போது அதுக்கான இடைவெளிகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் சார்? ஏன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு ரக நெல்லுக்கு வந்து அந்த இடைவெளி வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் இல்லைங்களா? ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், மூணு விதமான நெல் ரகங்கள் சொன்னேன், குறுவை, தாளடி, சம்பா அப்படின்னு சொல்கிறோம். இது வயதை பொறுத்து எல்லாமே வந்து வித்தியாசப்படுறதுனால குறுவைக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு பழங்காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அந்த விவசாயிகளுக்கு நான் வந்து நிச்சயமாக சொல்லியே ஆகணும். அந்த வகையில் பார்க்க போனால் அதாவது குறுவைக்கு எப்படி இருக்கணும்னா, நண்டோட குறுவை, நண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், நண்டு புகுந்த போகிற அளவுக்கு இடைவெளி, ஒரு 3 இன்ச் அளவு, ஆமாம், ஒரு 10 சென்டிமீட்டர், ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு இடைவெளி இருந்தால் போதும். சரி. அப்புறம் நெருக்கி நெட்டு நெல்லை பெருக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது, நெல்லை வந்து நெருக்கி தான் நடணும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு ரகத்துக்கும் எப்படி பண்ணுறது, சம்பாவுக்கும் அதிகமாக இடைவெளி தேவைப்படுது. அப்போ நண்டோட குறுவை, குறுவை ரகங்களை நண்டு புகுந்து போகிற அளவுக்கு நெருக்கமாக நடணும். நரிவோட சம்பா, சம்பா பயிர்களை வந்து கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கணும், அது நரி புகுந்து போகிற அளவுக்கு இடைவெளி 1-2 அடி அளவு இருந்தால் போதும். 2 அடிலாம் தேவை, 1 அடி அவ்வளோதான், 25 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் இருந்தாக்கா போதும். அப்புறம் வண்டியோட வாழை, வண்டியோட வாழை, வாழை மரம் வந்து எப்படி நடணும் அப்படின்னா ஒரு மாட்டு வண்டி பூந்து போகிற அளவுக்கு இடைவெளி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய மரங்களுக்கு, தென்னை மரங்கள்லாம் அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா எப்படி சொல்கிறாங்கன்னா தேரோட தென்னைன்னு சொல்கிறாங்க. அப்போ தேர் பூந்து போகிற அளவுக்கு அதுக்கு தென்னை மரங்களுக்கு தாராளமாக இடைவெளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடைவெளி நீங்கள் கேட்டதுனால அதனுடைய முக்கியத்துவம் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் எவ்வளவு வந்து அது பொருந்தது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஆக நெல்லை பொறுத்தவரையில்
குறுவைக்கு நெருக்கி நடுறோம், சம்பாவுக்கு அதை விட அகலமாக நடுறோம். இப்போ வந்து சமீபத்தில் வந்து செம்மை நெல் சாகுபடி, திருந்திய நெல் சாகுபடினு சொல்கிறோம். அந்த திருந்திய நெல் சாகுபடியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாற்றை வச்சே நடுறாங்க. இப்போ சாதாரணமாக நம்ம வந்து புழக்கத்தில் வந்து உள்ள நடவு முறைகளில் நாற்று பறித்து நம்ம ஆட்கள் மூலமாக நடும்பொழுது ஒரு குத்தில் வந்து 10 நாற்று 15 நாற்று இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் யதார்த்தமாக 3 நாற்று தான் இருக்கணும், 2-3 நாற்று இருந்தால் போதும். ஆனால் வந்து யதார்த்தமாக அது வந்து நடைமுறையில் ஒத்து வர மாட்டேங்குது, 10 நாற்று இருக்குது 15 நாற்று இருக்குது. ஆக அதெல்லாம் தேவையில்லை, ஒரு குத்தில் வந்து ஒரே ஒரு நாற்று நல்ல திரட்சியாக இருந்ததுன்னா அது நட்டாலே அது தூர்கள் நிறையா கட்டி 25 தூர் 30 தூர் அளவுக்கு கட்டி நல்ல மகசூல் கொடுக்கும் அப்படிங்கிற முறையில் தான். இதன் மூலமாக விதையினுடைய அளவை குறைக்கலாம். ஏன்னா ஒரு முதல்ல வந்து 10 நாற்று வைக்கும் பொழுது 10 விதை தேவைப்படுது. இதில் ஒரே நாற்று அப்படி போதும் அப்படிங்கும் பொழுது 1 விதை போதுமானது. அப்போ அந்த விதை அளவு வந்து கணிசமாக 10 மடங்கு குறைக்கலாம். 20 கிலோ 25 கிலோ தேவைப்படுற இடத்துல 2 கிலோ இருந்தால் போதும். ஆக இதனால தான் இந்த செம்மை நெல் சாகுபடியில் ஒரு நெல் நாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாற்று வச்சாலே போதும், அது என்ன மகசூல் கிடைக்குமோ, 10 நாற்று நட்டால் என்ன மகசூல் கிடைக்குமோ அது இதிலே கிடைக்கும். அதனால் அது வந்து விரயம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு புதிய நவீன சாகுபடி தொழில்நுட்பத்தை நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் அறிமுகம் செஞ்சுருக்குது. அது நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாகவும் இது விவசாயிகளுக்கு வந்து பரவலாக்கம் செய்யப்படுது. சரி சரி சரி, பயப்படுறா. இது என்ன வகை சார் மாடு? இது சிந்து. சிந்து வகை நல்லா, இதெல்லாம் வந்து அருமையான ஒரு பிரீடு. இது சரஸ். இதெல்லாம் எப்படி நாட்டு ரகம் தாங்களா? இது நாட்டு ரகம் கிடையாது. நாட்டு ரகம் வந்து உங்களா தெரியுது. ஓ, அந்த அங்க இருக்கவங்க உங்களுக்கு காட்டுறாது. இது இப்படி பயப்படுதுல்ல? ஆமா, நீங்க அங்க போங்க, நம்ம பயப்படுவோம். நம்ம பயப்படுவோம். ஏன்னா இது அருமையான ரகம். இது நல்ல நேர்த்தியான மாடு. இது இது நிறைய வந்து பால் நல்லா கறக்கும். இது சரி, இது உம்பளாச்சேரி பிரீடுன்னு பேர். இவர் தானே சார்? இவர் தான். இவர் கடுகு சிறுத்தாலும் காரம் மாதிரி ஆளுவார். ஹாய் ஐயா, இப்போதான் கொம்பு முளைக்குதுங்களா? இல்லை இல்லை, கொம்பு எடுத்தாச்சு. ஓ, டீஹானிங் பண்ணியாச்சு. சரி சரி. கொம்பு எடுத்துட்டு காது அறுத்தாச்சு. என்ன, எதனால இந்த ப்ராசஸ் சார்? இது வந்து இந்த இந்த அனிமல் வந்து முட்டக்கூடிய சுபாவம் உள்ளது. இயல்பாகவே இயல்பாக கொம்பு வளரும் பொழுது கொம்பு ஒரே மாதிரி நேராக இருக்காது. சரி சரி. ஒரு கொம்பு ஒரே பக்கம் சுருட்டிட்டு இருக்கும், ஒரு பக்கம் நேராக இருக்கும். ரெண்டு மாடு சண்டை போடுதுன்னா பிடிச்சி முறுக்கிடுச்சு, கொம்பு உடச்சி விட்டு ரத்தம். சரி சரி. இன்னொன்று, ஆட்கள் வேலை செய்யும் பொழுது அவங்களே தாக்கணுச்சுனாக்கா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் இதை வந்து உம்பளாச்சேரி மொட்டை மாடுகள்னு இதுக்கு பேர். சரி. வாங்கிட்டு வருவோம், வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அது மாதிரி கொம்பு இருக்கும். கொம்பு கொம்பு முளைக்கிறதுக்கு முன்னாடி. சரி சரி. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுதே கொம்பு தீச்சிருவோம். சரி. முட்டாக இருக்கும் பொழுதே அந்த கொம்புகளை வந்து எடுத்து விட்டுருவோம். அதே மாதிரி இது நாளும் நாங்கள் வந்து இதில் இருந்து வாங்கினது. ஏய் சுமார், ரொம்ப கோபக்காரராக. ஆமாம் ஆமாம். ஏன்னா இந்த மாடுகள் வந்து ஏர் உழுவுறதுக்கு ரொம்ப நேர்த்தியான மாடு. இதெல்லாம் வந்து எவ்வளோ சேத்துல இறக்கி விட்டாலும் அது பாட்டில் ஜம்முன்னு வரும். ஆமாம், அந்த அந்த இது. ஆமாம், இந்த வகை தான். அது இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கும். அது வந்து ஜல்லிக்கட்டுங்கிறது இதையும் பயன்படுத்துவாங்க. வேறு ரகங்கள் இருக்குது, இந்த காங்கயம் வகை ரகங்கள் அதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாமே வந்து நாங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். சரி சார். இப்போ இது வந்து கண்ணு போட்டு எத்தனை நாள் சார் ஆகும், எத்தனை மாசங்களும்? இது என்ன, ஒரு வருஷம் 1 வருஷம் 1.5 வருஷம் 1.5 வருஷம். இது எல்லாம் நாங்கள் வந்து குறுக்கத்தின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து இது நாளையும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி கண்ணுக்குட்டியும் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து கொம்பு தீச்சு விட்டோம். கொம்பு தீச்சு இது வந்து உழவுக்காக வந்து ரெடி பண்ணுறோம். இது 2 ஜோடி, இது நாலும், இது நாலும் இதுவும் இதுவும் ஜோடி, அதுவும் அதுவும் ஜோடி எல்லாமே. இது வந்து ரொம்ப மூர்க்க குணம் வாய்ந்த ஒரு பிரீடு. அதெல்லாம் ரொம்ப சாதுவான ரகங்கள். இப்போ நம்ம கண்ணுக்குட்டி பார்த்தோம் இல்லைங்களா? இது அதனுடைய பெரிய, இதுதான் பெருசு பெருசு. சின்னதே நம்மள மெர்சல் காட்டிடுச்சு. இதெல்லாம் இது சாதுவாயிடுச்சு, இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, பழகிடுச்சு இல்லைங்களா? இல்லை, அதே மாதிரி அதையும் அதை கொண்டு வந்துருக்கும். சரி சரி. உடனே எடுத்த உடனே பரவாயில்லைங்களே, நல்லது. அது பெரிய சைஸ் இல்லை சார் இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். அது வயசாக அது வந்து அந்த ரொம்ப இளம் கண்ணுக்குட்டி. இங்க உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வயசா இருக்கும், எத்தனை வருஷம் இருக்கும்? இதெல்லாம் ஒரு 5 வருஷமாட இருக்கும். சரி, 12 வருஷம். நல்லது நல்லது இருக்கும். சூப்பர். இதெல்லாம் வந்து ஏர் ஊருக்கு வந்து நிமிந்து அடிக்கும். அப்படியே ஜம்முன்னு போகும். அசராம அடிப்பாங்க, அசராம அழைக்க அடிப்பாங்க. திரும்ப இவங்களை கொண்டு வரணும் இல்லை சார், பெரிய ப்ராசஸ் இல்லை.
இவங்கெல்லாம் திரும்ப நிறைய வகைகள் கொண்டு வரணும். அதுதான் அதுக்கும்போது ஆரம்பிச்சு வச்சோம்னா அடுத்தவங்க வர்றவங்க அதை ஃபாலோ பண்ணி. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சார், இதில் வந்து இப்போ மீன் வந்து ஒரு மீன் வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது, குஞ்சு இது ரிலீஸ் பண்ணும்பொழுது 15 கிராம்லேருந்து 20 கிராம் இருக்கும். ஓ, நாங்கள் 4 கிலோ 4.5 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோ. சூப்பர். இப்போ இது எவ்வளோ ஆழம் சார் இருக்குது பார்க்கும்போது? இது ரொம்ப ஆழமாக தெரியல, ஒரு 6 அடி, ஒரு 5 அடி 6 அடி இருக்கும். சரி சரி. அதுக்கு மேலே தண்ணி பெருகுனுச்சுன்னா உழவரில் வரும். உழவரில் என்னென்ன வகையான மீன்கள் இருக்குது? இதில் வந்து கட்லா ரோகம் இருக்காது. மூணு வகையான கலப்பு மீன்கள் வந்து ஒரே குட்டையில் விடுறோம். இதில் நன்னீர் இறால் கூட நம்ம வந்து வளர்க்க முடியும். சரி. இறால் வந்து சொல்கிறோம்ல, நன்னீர் இறால் கடலில் உள்ள உப்பு நீரில் இல்லாமல் நம்ம இல்லாமல் குளம் குட்டையிலேயே வந்து குளம் குட்டைகளையும் வந்து வளர்க்கலாம். இது மீன் குஞ்சுகள் வந்து இதில் இந்த குட்டைகளில் இந்த குட்டையில் மீன் குஞ்சுகள் விட்டுட்டு அதுலேருந்து எடுத்து விடுவோம். ஓ, ஸ்டாக் மாதிரி அது நர்சரி மாதிரி. சரி சரி சரி. அதுலேருந்து கொஞ்சமாக வளர்த்து பிறகு அதிகமாக வேணும்னா இதில் வந்து நாங்கள் பெரிய நிலப்பரப்பில் விட்டுறது. இது இயற்கையாகவே இருக்குது. இதில் நாங்கள் பெரிய செயற்கையாக வந்து குளத்தில் உணவுகள்லாம் போடுறது கிடையாது. செயற்கை உணவுகள் எதுவுமே நாங்கள் போடுறோம். எப்படி இயற்கை எப்படி சார் அதுவே உணவு? ஆமாம், இப்போ இந்த வாழை கண்ணுகள்லாம் வளர்க்குறோம். சரி. இந்த இதெல்லாம் வளர்க்குறோம். இதெல்லாம் வந்து அந்த அந்த வாழை கண்ணுகள் வந்து நிறைய தூர் வெடிக்கும். தூர்லாம் வெடிக்கிறது என்ன பண்ணுவோம்னா, தேவையில்லாதெல்லாம் வெட்டி உள்ள வந்து அதை வந்து நார் நாராக கிழிச்சு உள்ள போட்டுருவோம். அதை வந்து மீன்கள் சாப்பிடும். இந்த இயற்கை சாணி இருக்குல்ல, சாணியை வந்து வீசி தேவோம். அது அதுல சாணியில புழுக்கள் இருக்கும், அதை வந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் இந்த வாரின்னு சொல்லுவோம், மழை பெய்யும் பொழுது இங்கே வந்து இந்த கட்டுமான இடங்களில் உள்ள இந்த மாட்டினுடைய கழிவுகள், ஆட்டினுடைய கழிவுகள், கோழியினுடைய கழிவுகள்லாம் மழையில் தானாக வந்து சேர்ந்து குளத்துக்குள்ளே வந்து நிரம்பிடும். நிரக்கும் பொழுது அதுவே வந்து இயற்கை உணவாக மாறிடுது. நாங்கள் செயற்கை உணவு மீன்களுக்கு கொடுக்கறதே இல்லை. இங்கே உள்ள பகுதியில் உள்ள மக்கள் வந்து இந்த நம்முடைய பண்ணையினுடைய மீனை வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா, இதில் நம்ம செயற்கை முறையில் உணவு எதுவும் கொடுக்கறது இல்லை, இயற்கையிலே வளருது. நல்லா வந்து எடை நிறையா நிற்கும். 1 கிலோலேருந்து 4 கிலோ வரையில இந்த மீனுடைய எடை இருக்கும். ஒரு மீனே ஒரு மீன் 1 கிலோ ரேஞ்சில் இருந்து 1.5 கிலோ 2 கிலோ 2.5 கிலோ 3 கிலோ 4 கிலோ வரையில இருக்கும். இப்படி எடுத்து அப்படியே இது வச்சுப்பாங்க, பார்த்தா ஆளுனுடைய உருவத்தோட பெருசாக இருக்கும், அவங்களுடைய மார்பலோட பெருசாக இருக்கும். சார், இப்போ நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம், சீட் ஸ்டோரேஜ் காம்ப்ளெக்ஸ். விதைகளை வந்து நீங்கள் எப்படிலாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நேராகவே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா, என்ன மாதிரி வளர்ந்து வர ஒரு இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், எப்படி இதை பாதுகாக்கணும், என்னென்ன எந்த மாதிரியான ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். போகலாங்களா? போகலாம். என்ன வகை என்ன நெல் சார் இதெல்லாம்? அதாவது நம்முடைய இங்கே பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில், அதுவும் குறிப்பாக இந்த ஆடுதுறை நெல்லாராய்ச்சி நிலையத்தில் என்ன ரகங்கள் வெளியிடுறோமோ பெரும்பாலும் அந்த ரகங்களையே பயிர் செஞ்சு அதை விதையாக வந்து மாற்றி அதை உழவர்களுக்கு விநியோகம் செய்கிறோம். இந்த நெல் விதை விதைனாலே அதுக்கு தனி ஒரு மகத்துவமான ஒரு இடம் இருக்குது. அறுவடை செய்கிறது எல்லாமே விதை கிடையாது, வயலில் அறுவடை செய்கிறது எல்லாமே விதை கிடையாது. இந்த விதைகளை வந்து ஒரு 3-4 வகைகளாக பிரிக்கலாம். சரி சார். ஆராய்ச்சியில் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கரு விதைன்னு சொல்லுவாங்க. என்னது கரு விதைன்னு சொல்லுவாங்க? கரு விதை எல்லாத்தையும் இருக்காது, ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் இருக்கும், ஆராய்ச்சி நிலையங்களில் மட்டும்தான் அதை நம்ம பராமரிப்போம். கரு விதையிலிருந்து அடுத்தது வந்து அடுத்த நிலை வந்து ஒரு விதை இருக்குது, அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பிரீடர் சீடு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அந்த சீடு வந்து அந்த விதையானது அதுவும் ஆராய்ச்சி நிலையங்களில் தான் இருக்கும். அந்த பிரீடர் சீட்லேருந்து அடுத்த நிலை வந்து நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் சீட்னு சொல்லுவோம், ஆதார விதைன்னு சொல்லுவோம். ஆதார விதையிலிருந்து மறுபடியும் அடுத்த அதே விதையிலிருந்து ஆதார விதையை பயன்படுத்தி மறுபடியும் விதைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடியதை வந்து சான்று விதைகள்னு சொல்லுவோம். சான்று விதைகள்லையும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் வந்து அடுத்த போகம் வந்து பயிர் செய்வோம், அதுவும் வந்து உண்மை நிலை விதைன்னு சொல்லுவோம். இது மாதிரி விதை நிலைகள் வந்து பல்வேறு வகைகளாக வந்து இருக்குது. இந்த விதைகளை நம்ம வந்து விவசாயிகளுக்கு எப்படி இது பண்ணுவோம்னா, அறுவடை செஞ்சதுலேருந்து இது விதை வந்து உற்பத்தி செய்வதற்கு நம்ம சாதாரணமாக எல்லாரும் வந்து செய்ய முடியாது, விவசாயிகளும் செய்யலாம், ஆனால் அதுக்கு பதிவு செய்யணும். எப்படி பதிவு செய்யணும்? விதை சான்று துறைன்னு இருக்குது தமிழ்நாடு வேளாண் துறையில், தமிழக அரசின் மூலம் இயங்கக்கூடிய வேளாண் துறையில் விதை சான்று துறைன்னு ஒன்று இருக்குது. அதனுடைய தலைமையகம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே நம்முடைய ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அதற்கு உள்ள அலுவலகங்கள் இருக்குது, அது விதை சான்று அலுவலர்னு இருப்பாங்க,
அந்த விதை சான்று அலுவலகத்தில் ஏற்கனவே வந்து நம்ம அந்த விண்ணப்பங்கள் இருக்கும். அந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செஞ்சு நம்ம கொடுத்த பிறகு அவங்க முறையாக வந்து ஒவ்வொரு தடவையும் நிலத்தை வந்து பார்வையிடுவாங்க. ஒரு 115 நாள் வயதுடைய ஒரு நெல் ரகமாக இருந்தால் கிட்டத்தட்ட 4 முறை 5 முறை வந்து அதை பார்வையிடுவாங்க. ஒவ்வொரு நிலையிலும் அதில் என்ன முக்கியமாக பார் ப்பாங்கன்னா, இப்போ ஆடுதுறை 53 அப்படிங்கிறது ஒரு குறுவை நெல் ரகம். அந்த ஆடுதுறை 53 போட்டிருக்கிறாங்க. ஆடுதுறை 53 மட்டும்தான் இருக்குதா, வேற ஏதாவது கலந்துருக்குதா? முளைச்சி வரும்பொழுது கலப்புகள் இருக்கலாம். அந்த மாதிரி கலப்பு இல்லாமல் இருக்கணும். கலப்பு இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து விதை. அதோடு மட்டும் இல்லாமல் அறுவடை செஞ்ச பிறகு அதை வந்து சுத்திகரிப்பாங்க. ப்ராசஸிங்னு சொல்கிறது, சுத்திகரிக்கும் பொழுது அதில் உள்ள இந்த பதரெல்லாம் ஒதுங்கிடும், அரிசி கருக்காக ஒதுங்கிடும், முழுமையான முளைக்கக்கூடிய விதைகள் மட்டும்தான் வரும். ஆக இப்போ வந்து ஒரு 100 கிலோ அறுவடை செஞ்சு அதை நம்ம விதையை மாற்றினோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கிலோ வந்து ஒதுங்கிரும். 60 கிலோ தான் விதையாக வரும். 55 லேருந்து 60 கிலோ தான் விதையாக வரும். ஆக அறுவடை செய்கிற 100 கிலோவும் விதை கிடையாது. சரி, ஏன் அப்படின்னா அதனுடைய புறத்தூய்மை அகத்தூய்மை எல்லாமே வந்து இருக்கணும். வேற விதைகள் வந்து நெல் விதை உயிர்ப்பு தன்மையோடு இருக்காது. ஆமாம், உயிர்ப்பு தன்மையோடு இருக்கணும், முளைக்கக்கூடிய தன்மையாக இருக்கணும். களை விதைகள் கலந்திருக்கக்கூடாது. பயிர் செய்யும்போது வயலில் பல விதமான களைகள் வந்து முளைக்கும், அதுவும் சேர்ந்து பயிர் கூடவே வளரும். அறுவடை செய்யும் பொழுது அது விதை கூடவே கலந்திருக்கும். அப்போ சுத்திகரிக்கும் பொழுது அதெல்லாம் வந்து அந்த தூத்தும் பொழுது எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிடும். ஆக அதெல்லாம் வந்து நம்ம ஆனால் வந்து விவசாயிகள்கிட்ட அது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அறுவடை செய்யும் பொழுது எல்லாம் விதையெல்லாம் களை விதையும் கலந்து தான் இருக்கும், மற்ற நெல் ரகங்கள் கலப்புகளும் கலந்து தான் இருக்கும். அதை தனியாக அவங்களால பிரிக்க முடியாது. ஆகையினால தான் இந்த மாதிரி ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமாக இந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட விதை அரசு விதை சான்று துறையின் மூலமாக பதிவு செஞ்சு அதை வந்து ஒவ்வொரு தடவையும் அதை வந்து நிலத்தை வந்து பார்வையிட்டு இது வந்து விதையாக வந்து எடுப்பதற்கு தகுதி உள்ள நிலம்தான் அப்படின்னு அவர் முழுமையாக வந்து அறுவடை வரையில் அவர் வந்து பார்த்துட்டு இது வந்து சரியாகும் சரியாகாது அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து கொடுத்துட்டு போடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் கலப்பு எடுக்கணும். அப்புறம் இதெல்லாம் வந்து வழிமுறைகள்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதை நம்ம அந்த வரைமுறையோடு செஞ்சுட்டே வந்தோம்னா அறுவடை செய்கிற காலத்தில் நமக்கு வந்து அது விதைக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சான்று கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு நம்ம அறுவடை செஞ்ச பிறகும் கூட அதோட முடிஞ்சிடறதில்ல. அறுவடை செஞ்சு கூட இந்த மாதிரி தூத்தி புடைச்சி இந்த மாதிரி வந்து விதைகளை வந்து சாம்பிள் வந்து அனுப்புவாங்க. அந்த சாம்பிளை வந்து அனுப்பின பிறகு இது முளைப்புத்திறன் இருக்குது, இவ்வளவு இருந்து குறைந்தபட்சம் 80% இருக்கும், 100 விதைக்கு 80 விதையாவது முளைக்கணும், அப்போ தான் அது விதைன்னு சொல்ல முடியும். அதுக்கு குறைவான முளைப்புத்திறன் இருந்ததுன்னா அதை விதைன்னு சொல்ல முடியாது, அதை வெறும் தானியம்னு தான் சொல்ல முடியும். ஆக இது மாதிரி நிறைய கோட்பாடுகள் இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் முழுமையாக கடைபிடித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய அறிவுறுத்தலின்படி என்னென்ன வரைமுறைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பின்பற்றி அந்த முடிவாக இந்த விதைகளை உற்பத்தி செஞ்சு நாங்கள் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்கிறோம். இது வந்து எலிக்கட்டி, தஞ்சாவூர் எலிக்கட்டின்னு சொல்கிறது இது. சரி, அதாவது நெல் வயலில் ஒரு விவசாயிகளுக்கு வந்து சவாலாக இருக்கிறது வந்து எலி. எலியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா அந்த எலிகள் வந்து இயற்கையாக வந்து நெல் வயல்களில் தான் வந்து அதிகமாக வந்து புழக்கத்தில் வந்து இருக்கும். எல்லா வளர்ச்சி நிலைகள்லையும் வந்து பயிரை வந்து பாதிக்கும், நாத்தாங்கால்லையும் கூட வந்து சேதம் பண்ணும், வரப்பையே சேதம் பண்ணும், வரப்பையும் சேதம் பண்ணும். நடவு நட்டா நடவு இளம் பயிர்களை வந்து வெட்டி சேதப்படுத்தும். கதிர் வந்துச்சுன்னா கதிரையும் வெட்டியும். ஏன்னா அந்த இது ரொம்ப சுவையாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. நெல் முத்தின பிறகும் கூட நெல்லெல்லாம் எடுத்து கொண்டு போய் தனியாக பொந்துக்குள்ளே கொண்டு போய் வயல் வரப்புகளில் திடல்கள்லாம் வந்து உள்ளே கொண்டு போய் பதிக்க வச்சு அதுக்கு உணவு இல்லாதப்போ அதை சாப்பிட்றதுக்காக சேகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. ஆக எலி கட்டுப்பாடுங்கிறது ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய சவால். அது அந்த எலிகளை வந்து நம்ம நச்சு பொருள்கள் வைக்காமல் இயற்கையான முறையில் வந்து பிடிக்கணும். அப்படி அது இப்போ வந்து இதுக்கு என்ன உயிராகவே பிடிக்கலாம், இதை உயிராகவே பிடிக்கலாம். அது சில சமயங்களில் உயிராக இருக்கும், சில சமயங்களில் அது உள்ள மாட்டி இறந்துடும். ஆனால் எலிகளை நம்ம உயிரை பிடிச்சி நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. இதில் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, இது வந்து இந்த இது வந்து நம்ம சைக்கிள் டியூப் இல்லைங்களா, அந்த சைக்கிள் டியூபை வந்து கட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு இதுவாக வச்சுருவாங்க. இதை வந்து இப்படி எடுத்து இந்த இருக்குல்லைங்களா, இதை அப்படி கொண்டு வந்து இதை இது பண்ணி இங்கே வந்து ஒரு டெம்பரவரியாக இதை வந்து லூஸாக அப்படி வச்சுருவாங்க. இதுக்கு இடையில வந்து அந்த பொறிகள் வந்து வச்சுருவாங்க. இதை இப்படி தான் வைப்பாங்க, இந்த வட்டத்தில் வந்து வைக்கணும். சரி, எலி கிட்டிகள் வந்து இந்த வட்டத்தில் தான் வந்து நடணும். வயலில் நடும் பொழுது இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வைக்க
இதை வச்சு அதுக்குள்ளே நெல் பொரியோ இல்லை வேறு ஏதோ அது எலி விரும்பி சாப்பிடக்கூடிய பொருளை வச்சுருவாங்க. இது வந்து என்ன செய்யணும்னாக்க, இது உள்ளே வந்து வரும், உள்ளே வந்துட்டு இதில் வந்து டிஸ்டர்ப் ஆகும்பொழுது இந்த இது லூஸாக தானே இருக்குது. ஆமாம், இது வந்து உருவிக்கும், ரிலீஸ் ஆகணும்னு டக்குன்னு இதில் இந்த இடையில மாட்டிக்கும், இதில் இடையில மாட்டிக்கும், இதில் இடையில மாட்டிக்கும், அவ்வளோதான். என்னுடைய வெரி சிம்பிள் மெக்கானிசம், அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தஞ்சாவூர் எலிக்கட்டின்னே பேர். சரி சரி. ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதன் முதலாக விவசாயிகள் வந்து இதை பெருவாரியாக பயன்படுத்திருக்கோம், இப்போவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது நம்மளுடைய பண்ணைகளில் கூட இப்போவும் வந்து இதை எலி கட்டி வந்து வச்சு எலிகளை பிடிக்கக்கூடிய வழக்கம் இப்பவும் உண்டு. இது விவசாயிகள் பெருவாரியாக பண்ணுறாங்க. இது பாரம்பரியமான முறை அப்படிங்கிறதுனால இதை நம்ம விடக்கூடாதுங்கிறதுக்காக சரி நம்ம இதை வந்து பராமரிச்சுட்டு இருக்கோம். இதை சார், இப்போ இந்த வயல்வெளிகள் வந்து வாத்துக்கள்லாம் மேயறதை பார்க்க முடியுது. இயற்கை விவசாயத்துக்கு வந்து வாத்துடைய பங்குகள் என்ன சார்? அதாவது வாத்துகள் வந்து இன்னைக்கு நேற்று வந்து இது வளர்க்கலை, பண்டைய வந்து பழங்கால விவசாயத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பண்ணிட்டு வராங்க. இதனுடைய என்ன அனுகூலம்னா, வாத்துகள்லேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் வந்து உரமாக வந்து இயற்கை உரமாக வந்து பயன்படுத்தலாம். வாத்துகள்லேருந்து கிடைக்கக்கூடிய முட்டைகளை வந்து நம்ம விநியோகம் செய்யலாம். முட்டைகளை வந்து அடகாக வச்சு குஞ்சுகளாக வந்து உற்பத்தி செஞ்சு அதை கூட விவசாயிகளுக்கு நம்ம விநியோகம் செய்யலாம். இதை தவிர்த்து இதை விட ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அதுக்கு இருக்குது. இந்த வாத்துகளை வந்து இயற்கையாக வந்து யதார்த்தமாக வயல்களில் மேய விடுறதுனால பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிப்புழுக்களை வந்து இது கொத்தி சாப்பிட்டுட்டு அந்த பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை வந்து கணிசமான அளவு பூச்சிக்கொல்லியோட வேலையை மிச்சம் பண்ணி மிச்சம் பண்ணிட்டு ஆக ஒரு இயற்கை முறையில் ஒரு உயிரியல் பூச்சி கட்டுப்பாடில் வாத்துகளின் பங்கு கூட மகத்தானது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் களை எடுக்கிற வேலை கூட கொஞ்சம் கூட மிச்சம்னு சொல்லலாம். பயிர் நெல் வயல்களில் கூட வளரக்கூடிய களைகளை கூட இது வச்சு சாப்பிட்றாங்க. களைகள் கணிசமான அளவுக்கு வந்து குறைஞ்சி போகுது. களை எடுக்கிற வேலை அதுக்கு உண்டான வந்து அந்த நம்ம பணம் கொடுத்து வந்து கூலி வேலைகள் வந்து கொடுத்து அந்த செய்கிறது கூட பணம் கூட மிச்சப்படுத்தலாம். ஆக இது பல்வேறு வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எல்லா முயற்சிகளும் கூட்டு முயற்சிகளுமே வந்து நமக்கு விவசாயிக்கு வெற்றி அளிக்கக்கூடியது. ஒரு ஆள் நம்ம வந்து வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஆளை வந்து நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து கூலி கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு வேலைக்காக மட்டும் வச்சோம்னா சரி வராது. ஒரு 4-5 வேலைகளை சேர்த்து செய்யும் பொழுது அந்த பண்ணையத்தில் வந்து வருமானம் அதிகமாக பெறுவதற்கும் இது வழிவகுக்குது. ஆகையினால பயிர் விவசாயத்தை கூட மற்ற உபத்தொழில்கள் இணைத்தொழில்களை சேர்த்து செய்கிறதுக்காக தான் இந்த வாத்து, ஆடு, மாடு, கோழி, மீன் இது எல்லாமே ஒருங்கிணைந்து இந்த பண்ணையில் வச்சுருக்கோம். இதுக்கூடிய வரக்கூடிய விவசாயிகளுக்கு இது மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு லாபம் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு முன் வாய் வழியாக மட்டும் சொல்ல முடியாது, நம்ம செயலில் செஞ்சு காமிக்கணும், செயல்பாட்டிலையும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து இருக்கணும். ஒரு புறம் மீன், மறுபுறம் அதுக்கு ஆப்போசிட்டில் மாடுகள், அதுக்கப்புறம் வாத்துகள் இருக்காங்க. அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா ஆடுகள்லாம் மேயதை பார்க்க முடியுது. இப்போது வாத்துகள், இப்போ மாடுகள், மீன்கள் எல்லாம் வந்து விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு உதவுது, அதேமாதிரி ஆடுகளும் உதவுது, இதனுடைய பங்குகள் என்ன சார்? நிச்சயமாக அந்த காலத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வீட்லேயுமே ஆடு மாடுகள் வந்து வளர்க்குறது வந்து சகஜமான ஒன்று. இப்போ நாளடைவில் இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, விவசாயம் நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே வருது, இந்த பாரம்பரியமான பயிர் சாகுபடி செய்கிறது இது மாதிரி கால்நடை செல்வங்கள் வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறீங்க. அதை மறுபடியும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்மளுடைய பண்ணையில் இதெல்லாம் வளர்த்தோம்னா இன்னும் அந்த கிராமப்புறங்களில் குறைந்த அந்த கால்நடை செல்வங்களை இன்னும் அவங்க அதிகமாக வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஆடுகளை இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 3 வகையான ஆடுகள் இருக்குது. ஒன்று வந்து வெள்ளாடு, ஒன்று ஒரு இனம் இருக்குது, செம்மறி ஆடு இருக்குது. செம்மறி ஆட்டில் ஒரு 2 இனம் இங்கே வச்சுருக்கோம், வெள்ளாட்டுலேயும் 2 இனம் வச்சுருக்கோம். வெள்ளாட்டில் வந்து தலைச்சேரி ஆடுங்கிறது, இங்கே வெள்ளை நேரத்தில் பார்க்குறது வந்து தலைச்சேரி ஆடு, கருப்பு நேரத்தில் இருக்கிறது வந்து நாட்டு ஆடுகள்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த செம்மறி ஆட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதில் 2 வகையான இருக்குது. அதில் வந்து ராமநாதபுரம் வெள்ளை அப்படிங்கிற ஒரு ரகம், அப்புறம் பட்டணம் அப்படிங்கிற ஒரு ரகம், 2 ரகம் இருக்குது. இது பட்டணம் அப்படிங்கிற ரகங்கிறது வயிற்றில் வந்து கருப்பு நிறமாக இருக்கும். சரி. இன்னொரு ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் கிளாஸ் போட்டுட்டுருக்க மாதிரி முகத்தில் வந்து கருப்பாக இருக்கும், அது வந்து ராமநாடு வெள்ளைன்னு சொல்கிறது. இந்த 2 ரகங்களும் வந்து பராமரிக்கிறோம். இந்த ஆட்டு புழுக்கைகள் வந்து இதனுடைய சிறுநீர்லாம் வந்து உடனடியாக வந்து உரமாக வந்து கிடைக்குது. ஆகையினால தான் அந்த கிடை வந்து கட்டக்கூடிய வழக்கம் வந்து பல பகுதிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே முறையில் நாங்களும் கிடை கட்டணும், வயல்லே வந்து நம்ம வந்து கிடை கட்டிடுறோம். அதனால் கூட்டக்கூடிய ஆட்கள் வச்சு அதை கூட்டி பெருக்கி வைக்கக்கூடிய செலவினங்கள், ஆள் செலவுகள் வந்து குறையுது, வேலையும் குறையுது, வயல்லே உரமாயிடுது, நேரடியாக
கொட்டாமல் இது எடுத்து கொண்டாந்து கொட்டணும் சிறுநீர்லாம் வந்து நீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலே வந்து ஊறிக்கும் வேஸ்ட்டாக போயிடும். ஆக வயல்லே கட்டிட்டோம் அப்படின்னா தொந்தரவு இல்லாமல் அது உடனடியாக உரமாக கிடைக்கும். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆட்டுக்கடை கட்டினாக்கா அந்த வருஷமே வரும், மாட்டுக்கடை கட்டினா மறு வருஷம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இது எளிதாக உடனுக்குடன் வந்து அந்த பருவத்திலே வந்து உரம் கிடைக்கும். மாட்டு கடை கட்டணும்னா மாடுகளையும் இந்த மாதிரி நிறைய மாடுகளை கொண்டு வந்து மாடுகளையும் வயலில் வந்து வந்து கூட்டமாக சேர்த்து அங்கேயே வந்து அதை வந்து இரவு முழுவதும் படுக்க வச்சு அப்புறம் காலையில் வந்து மேய்ச்சலுக்கு வந்து விடலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணம் சிறுநீர் எல்லாமே வந்து இதுவாகும். ஆனால் அது மக்கிறதுக்கு நாட்கள் எடுக்கிறதுனாலும் அதனால தான் அது மறு வருடம் தான் அது உரமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இது அந்த வருடமே உரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை விற்கிறது மூலமாக நிறைய வந்து வருமானம். ஆடுகள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து குட்டி போடும், அடுத்த 6 மாதத்தில் விற்றுடலாம். ஒரு வருஷத்தில் வந்து ஒரு ஒரு விவசாயிகிட்ட ஒரு 10 ஆடு இருந்ததுனாக்கா ஒரு சில ஆடுகள் 2 குட்டி போடும், 3 குட்டி போடும். செம்மறி ஆடியை பொறுத்த வரையில் 1 குட்டி தான் போடும். அப்போ அந்த நாட்டு ஆடுகள் வந்து வெள்ளாடுகள் வளர்க்குறது மூலமாக குறைந்தபட்சம் ஒரு 2 குட்டி போட்டாலும் கூட ஒரு 10 ஆடு வச்சுருந்தோம்னா 20 குட்டி போடும். 20 குட்டியில் பாதிக்கு பாதி ஆண் குட்டி பெண் குட்டி இருந்தால் கூட 10 ஆடு வந்து விற்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 10 குட்டி விற்கலாம். 6 மாதத்துக்கு 10 குட்டின்னா ஒரு ஆடு நான் ஏற்கனவே சொன்னேன் 400 ரூபாய் வரையில் வந்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து ஒரு 20 கிலோன்னா கூட 8000 ரூபாய் வருது. 10 ஆடுகளும் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா வருது. 6 மாதத்தில் 80,000 ரூபா. 6 மாதத்தில் நீங்கள் வந்து 10 ஆடு வைத்தா இவ்வளவு, 20 ஆடு வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருக்கும். 100 ஆடு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் வருமானம் வந்து பெரிய கோடீஸ்வரனாக போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பயிர் தொழில்களோடு அந்த கால்நடை வளர்க்குறதும் ஒரு முக்கியமானது. மாடு வளர்க்குறது மூலமாக மாட்டிலேருந்து பால் கிடைக்குது. அதே மாதிரி ஆடுகளில் கிராமங்களில் பால் ஆட்டுப்பால் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அதில் வந்து டீ கூட வந்து வைக்கிறது, காஃபி வந்து வைக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் மோர் தயிர்லாம் கூட அதில் வந்து பண்ணிக்கிற இதெல்லாம் இன்னமும் வந்து கிராமப்புறங்களில் இருக்குது. பல வகையில் இது ஒரு சந்தேகம். இந்த ஆடுக்கும் வந்து மற்ற ஆடுகளுக்கும் என்ன வித்தியாசம் சார்? இந்த ஆடுகள் வந்து இது கலப்பின ஆடுகள். இந்த வந்து இந்த வெள்ள ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறுகிய காலத்தில் அதிக எடை வரும். 6 மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோ வரலாம். நாட்டு ஆடுகள் வந்து அவ்வளவு வராது. 8 கிலோ, 10 கிலோ, 15 கிலோ வளர்றதுக்கு நாள் எடுக்கும். இது வந்து குறுகிய காலத்தில் வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும், எடை அதிகமாக இருக்கும். குறுகிய காலத்தில் விற்பனை செய்யக்கூடிய வந்து ஒரு சாத்தியக்கூறுகளும் இதில் வந்து இருக்குது. ஆகையினால தான் இந்த வெள்ள ஆடுகள் வந்து இது குறிப்பாக வந்து இது தலைச்சேரி ஆடுகள்னு சொல்கிறது. தலைச்சேரி ஆடுகள் வந்து நல்ல எடை வந்து கணிசமாக வந்து கொடுக்கக்கூடிய வந்து ஒரு ரகம். குறுகிய காலத்தில் விற்கலாம். சரி, பல வந்து பல ரூபத்தில் இதுக்கு பயன்பாடு இருக்குது. அதனால் விவசாயிகள் இதை பார்க்குறவங்க எல்லாருமே மீண்டும் விட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் இந்த கால்நடை செல்வங்களை ஒவ்வொரு வீட்லேயும் வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் விவசாயிகளுக்கு முன்வைக்கிறேன். நன்றி சார்.